வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மன்னர்கள் பிடில் வாசிக்க உரோமாபுரி எரிகிறது அமெரிக்காவின் போக்ஸ் தொலைக்காட்சியில் அரசியல் கருத்தாளராக நிகழ்ச்சி வழங்கும் டக்கர் காசன் அத்தொலைக்காட்சி நேயர்களிடையே மிகவும் பிரபலமானவர் அண்மையில் அவர் தனது நிகழ்ச்சி ஒன்றில் இலங்கை அரசு அதிபர் மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைந்த படங்களை காட்டி இலங்கை அரசு ஒரு இறக்குமதியை நிறுத்தி இயற்கை வேளாண்மையை மக்கள் மீது திணித்ததே அங்கு நடந்த போராட்டத்துக்கான காரணம் என கூறினார் இயற்கை வேளாண்மையால் விளைச்சல் குறைய நாட்டில் பட்டினி பரவியது என கூறிய அவர் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகிலும் சுற்றுச்சூழலியலாளர்களின் கருத்துக்களுக்கு செவி மடுத்தால் இலங்கையில் இடம்பெறுவது போன்ற விளைவுகளையே எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என அச்சுறுத்தினார் இலங்கை அரசு அந்நிய செலவாணியை சேமிக்கவே உர இறக்குமதியை நிறுத்தியது என்ற உண்மை பற்றியோ அரசிடம் அந்நிய செலவாணி இல்லாது போவதற்கு காரணமான ராஜபக்ஷக்களின் நிர்வாகத்தீர்கடு பற்றியோ அவர் ஒரு வார்த்தை ஏனும் பேசவில்லை ஒருபுறம் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கு எதிரான பொய்ப் பரப்புரை இவ்வாறும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறம் ஐரோப்பாவிலோ மக்கள் மிகையான வெப்பநிலையால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாண்டு ஸ்பெயின் நாட்டில் இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு மேலும் ஜெர்மனியில் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலும் போத்துக்கல்லில் ஆயிரம் பேருக்கு மேலும் என ஐயாயிரம் பேருக்கு மேல் அங்கு உக்கிரமாக வீசும் வெப்ப அலையால் உயிர் துறந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இதே போன்றதொரு வெப்ப அலை வீசியபோது அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடியதொரு காலநிலை நிகழ்வு என்று கூறப்பட்டது ஆனால் அடுத்த ஆண்டே ஐரோப்பாவில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் வெப்ப அலை வீசிக்கொண்டிருக்கின்றது இதற்கு முக்கியமான காரணம் மனித செயற்பாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட காலநிலை மாற்றமே என்பது அறிவியலாளர்களின் தெளிவு கடலின் வெப்பநிலை உயர்வாலும் மிகுவான காபன் வெளியேற்றத்தாலும் பூமி வெப்பமடைவதால் இது முன்னொரு போதும் இல்லாத வகையிலான காலநிலை நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுவதோடு அவற்றின் உக்கிரமும் அதிகரித்து செல்லும் என அவர்கள் எதிர்ப்பு கூறுகின்றார்கள் கடந்த மாதம் போத்துக்கல்லில் நாற்பத்தி ஏழு பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மனித உடல் வீரந்த துணையுமின்றி தனித்து தாங்கிக் கொள்ளக்கூடிய அதிகூடிய வெப்பநிலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று பாகை செல்சியஸ் இதை மிஞ்சிய வெப்பநிலை மனித மூளையில் மீளமைக்க முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது அறிவியல் ஐக்கிய இராச்சியத்தில் வரலாற்றின் முதல் முறையாக இவ்வாண்டு வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை தாண்டியுள்ளது பூமி பந்தல் உயிரினங்கள் இருப்பே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய காலநிலை மாற்றம் இந்த மாற்றத்தின் வேகத்தை மந்தப்படுத்துவதும் முடிந்தால் கட்டுப்படுத்தி நிறுத்துவதுமே தற்போது உலக அரசுகள் முன்னுள்ள முக்கிய பணி ஆனால் நடப்பது நடப்பதென்னவோ வளமையான அரசியலே காசன் அறியாத சிறுபிள்ளை அல்ல தான் உண்மையை திரிக்கின்றேன் என்பதை நன்றாக அறிந்தும் விசமத்தனமாக அறிவியலுக்கு எதிரான தனது வாதத்தை முன்வைக்கின்றார் அவரைப் போலவே தீவிர வலதுசாரிய அரசியலாளர்களும் கருத்தாளர்களும் செயற்படுவது அதிகரித்து வருகின்றனர் அறிவியலுக்கு எதிரான அவர்களின் போர்க்குணம் அண்மையில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி விடயத்திலும் உக்கிரமாக வெளிப்பட்டிருந்தது உலக அரசுகள் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த எடுக்கும் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை கூட விமர்சித்து அவை பயனளிக்காது என்று சொல்வதற்கு முந்தும் இவர்கள் மாற்றுத் திட்டங்களை ஒருபோதும் முன்வைப்பதில்லை அதில் அவர்களுக்கு அக்கறையும் இல்லை குறுகிய கால பொருளாதார அடைவுகளை அவர்களின் நோக்கம் நீண்டகாலம் மக்கள் நல திட்டங்கள் அல்ல காபன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கென மேற்குலக நாடுகளின் அரசுகள் முன்னெடுக்கின் நடவடிக்கைகளை விமர்சிப்பவர்கள் எப்போதும் சுட்டும் ஒரு விடயம் மூன்றாம் உலக நாடுகள் காபன் வெளியேற்றத்திற்கு கணிசமான அளவு பங்களிக்கின்றன என்ற போதும் வெளியேற்றத்தை குறைப்பதற்கென அவை பாரிய செயற்பாடுகள் எதையும் முன்னெடுக்கவில்லை என்பதை இந்த குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மை இருந்தாலும் நியாயமில்லை வளர்ந்து வரும் நாடுகளில் பல தமது மக்களின் உணவு உடை உரை உள்ளாகிய அடிப்படை தேவைகளையே இன்னமும் முற்றாக தீர்க்க முடியாத நிலையில் உள்ளன அந்நிலையில் அந்த உடனடி தேவைகளிலேயே அவர்களின் கவனம் இருப்பது நியாயமானது ஆகவே காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் பெரும் பொறுப்பு செல்வந்த நாடுகளுக்கே உள்ளது இந்த பொறுப்பை சிறமேற்கொண்டு தொல்லை நோக்குடைய திட்டங்களை வகுக்க வல்ல அரசுகளை தேர்ந்தெடுப்பது செல்வந்த நாடுகளில் வாழும் மக்களின் முன் உள்ள முக்கியமான வரலாற்றுக் கடன் நன்றி